कल्पता गामाविश्य च भूतानि धारयाम्यहमोजसा पुष्णामि चौषधीः सर्वाः सोमो भूत्वा रसात्मकः காம் ஆவிஷ்ய காம் ஆவிஷனா ஓஜசா ஆவிஷ்ய இந்த பூமிக்குள்ளே நான் வந்து ஆற்றலாக இருக்கேங்கிற பூமிக்குள்ளே மண்ணுக்குள்ளே எவ்வளவு சக்தி இருக்குது மண்ணுக்குள்ளே எவ்வளவு மகிமை இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அந்த மண் பரிசோதனை பண்ணி பாருங்கள் தெரியும் ஒரு ஒரு பூமியிலையும் என்னெல்லாம் சக்தி இருக்குது மரங்களை கொடுக்குறது இந்த பழங்கள்லாம் வருது எதுலேருந்து வருது அந்த பழங்களில் இருக்கிற ச நரிஷ்மெண்ட்லாம் எங்கேருந்து வருது அதுதான் ஓஜஸ் ஜோபலம் பிரம்மக்ஷத்திரம் ஓஜஹாங்கிற சப்தத்துக்கு பலம் வலிமைன்னு அர்த்தம் வலிமை இப்போ நம்ம உடம்புக்குள்ள நம்மளுடைய சாப்பாட்டோட சாரந்தான் நமக்கு வலிமை பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய சக வீரியம் கரவா வகை வீரிய ஸ்வபா பலம் வேணும்னா இப்போ வந்து ஸ்ட்ர இப்போ ஸ்ட்ரென்த்து பேசுகிறதுக்கு ஸ்ட்ரென்த்து வேண்டி இருக்குது காரியம் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த்து வேண்டி இருக்குது கெட்டதெல்லாம் மனசுக்குள்ளே வாங்கிக்கிறதுக்கு மூளை எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு அப்போ அந்த ஸ்ட்ரென்த்து எல்லாம் பூமிக்குள்ளே அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அது தான் இங்கே ஓஜஸ்ஸுங்கிறார் அகம் ஓஜஸாகம் ஆவிஷிய நான் பலமாக காமராக விவர்ஜித்தம் பலம்ங்கிறார் ஏன்னா பலம் பலவதாம் சாஹம் காமராகவிவர்ஜிதம் தர்மாவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி ஸ்லோக நம்பரை பார்த்துக்கோங்க எல்லாம் நம்பரை பார்த்து போட்டுங்க ஒன்பதாம் அத்தியாயம் நினைக்கிறேன் ஒன்பதாம் அத்தியாயத்தில் வரும் ரசோஹமப் சுகந்தேய பிரபாஸ்மி சசி சூரிய யோ இனி நிறைய கோட் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம அத்தியாயத்துக்குள்ளே கீதைக்குள்ளேயே எத்தனாவது நம்பர் ஏழு பதினொன்று அங்கே இருக்குது ஆக நான் ஆசையும் பற்றுமற்ற வலிமையாக இருக்கிறேன்னர் அந்த வலிமையை இங்கே ஞாபகப்படுத்துகிறாங்க இறைவனுக்கு ஆசையும் பற்றும் இல்லாத வலிமையுடையவர் அந்த வலிமைக்குத்தான் ஆற்றல் அதிகம் ஒரு என்ன ஒரு 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 என்னது ஒரு நேரோ மைண்டட் டிசையர் அட்டாச்மெண்ட் குறுகிய மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய பேராசையும் பெரும் பற்றும் வலிமையாகாது பரந்த மனப்பான்மையுடைய பரந்த மனப்பான்மையுடைய விருப்பு வெறுப்பற்ற வலிமையே வலிமை அந்த வலிமையை தான் ஆற்றல் இருக்கு ஆக அகம் ஓஜசா காம் ஆவிஷ்ய காம்னா பூமியின்னு அர்த்தம் இங்கே காம்னா பூமியை ஆவிஷ்ய இந்த பசுமாட்டை பற்றி படித்தா அது ஒரு பெரிய மகாசமுத்திரமாக இருக்குது கோஷாஸ்திரம் கோஷாஸ்திரம் காலங்காலமாக இருந்தது எல்லாத்தையும் விட்டான் அவங்க பசுவை இங்கே அனுப்புறதுக்காக வேண்டி அவங்க பசுமாட்டெல்லாம் இங்கே கலப்பினங்களை கொண்டு வந்து சாணியிலே ஆராய்ச்சி பண்ணுறான் ஜெர்சி பசுவுக்கும் நாட்டு பசுவோட சாணியை அது ஆராய்ச்சி பண்ணாலே வித்தியாசம் தெரிஞ்சு போய்டும் அதெல்லாம் பெரிய தனி டாபிக் அப்புறம் வச்சுக்கிறேன் அது தனியாக வேறு ஒரு கிளாஸில் வச்சுக்க போகிறேன் அதை பற்றியே நிறைய நானும் இருக்கேன் இப்போது நிறைய அதில் மகிமைகள்லாம் தெரியிறது அதுக்கெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம் மனுஷால் பணம் கொடுக்குறது கூட ஆள் இருக்காங்க வேலை செய்கிறதுன்னு ஆளே காணும் வேலை செஞ்சால் தொடர்ந்து வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை தர்மமாக ஒரு ப்ராட் அவுட்லுக்கோட திங்க் பண்ணிட்டு காரியம் பண்ணுறதுங்கிறது சமூகம் வந்து அப்படி 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 கெட்டு கிடக்கு அது வந்து அதை கொண்டு வந்து செலுத்துறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை கடவுள் அருள் வனம் கிருத்தயுகம் எப்போ வருமோன்னா பாரதியார் சொல்கிறார் இல்லையா கிருத்தயுகம் தோன்றும் இந்தியா உலகத்துக்கு அமரத்தன்மையை வழங்கும் அப்படிலாம் சொல்லுவார் சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் இதை தெய்வம் தெய்வம் என்று குண்பீடு அடி பார்ப்பான்னு ஒருத்தரை சொல்லிச்சனும் போவோம் நம்ம ஊரில் தமிழ் தமிழ்நாடுங்கிறதே வந்து வந்து அதுவே வந்து நல்ல எண்ணத்தில் இருக்கான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினச்சாலே போகிறோம் தமிழ் வளர்கிறதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் தமிழர்கள் பரந்த மனத்தோடு தமிழ் மொழியை பாதுகாக்கட்டும் வேண்டான்னு சொல்ல பார்க்க பாதுகாக்கிறது உண்மையாக பாதுகாக்கிறவங்க வாயை திறக்கிறது இல்லை சும்மா பேர் புகழ்காக பேசுகிறவங்க தான் அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க அதெல்லாம் போய்ட்டு போட்டோம் ஆக அகம் ஓஜசா காம் ஆவிஷிய பூதானி தாரயாமி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சரீரங்களையும் நான் தாங்குகிறேன்கிறார் பூமியில் நான் ஆற்றலாக நுழைந்து விருப்பு வெறுப்பற்ற பரந்த மனப்பான்மையுடைய ஆற்றலாக பூமியில் நுழைந்து பிருத்திவியில் நுழைஞ்சு இறத்துல நுழைந்து நான் உயிர்களை எல்லாம் தாங்குகிறேன் ஃபுட்டு தானே தாங்கிறது அதனால் அடுத்த லைனில் சொல்கிறார் அது மாத்திரம் இல்லை செடிகள்லாம் வளர்க்கிறார் அது மாத் வளர்றது ரசாத்மகா சோமஹா பூத்வா சர்வாக ஔஷதீஹிச்ச புஷ்ணாமி நரிஷ்மெண்ட் அந்த பலம் போகிறது அப்புறம் ரசாத்மகா நியூட்ரிஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த ரசாத்மகா சோமோ பூத்வா முதல் என்ன சொன்னார் சூரிய ஒளியை பற்றி சொன்னார் சூரியனில் நான் ஒழியாக ஒளியாக இருக்கிறேன் சந்திரனில் ஒளியாக இருக்கிறேன் சந்திர ஒளி சூரிய ஒளி நெருப்பொளி எல்லா ஒளியும் என் ஒளியே அப்படின்னார் அந்த ஒளி வந்து எவ்வளவு வந்து ஐக்கியம் சொல்கிறார் பாருங்க இந்த விவகாரத்திலேயே ஐக்கியம் துவைத்தத்திலேயே இருக்கக்கூடிய ஒற்றுமை உணர்வு அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான அம்சங்கள் அது வந்து பூமியில் புகுந்து என்ன வருதுன்னா நரிஷ்மெண்ட்டெல்லாம் கொடு இது பண்ணி சோமோ பூத்வா சோமோபூத்வான்னா சூரியன் அர்த்தம் இந்த இடத்துல சோமஹாங்கிற சப்தத்துக்கு சந்திரோபூத்வா ராத்திரி சந்திரனுடைய ஒளியும் பூமிக்கு வேணும் சூரியனுடைய ஒளியும் வேணும் இப்போ எல்லாம் பருவங்கள் மாறுறதுனால நிறைய சிக்கல்கள் எப்படியோ என்னமோ அக்ரிகல்ச்சர்லாம் எப்படியோ ஒரு மாதிரி போயிட்டுருக்கு ஆக சூரிய ஒளி மின்னல் வேணும் இடி இடிச்சு மின்னல் மின்னினா தான் சில பயிரெலாம் வளரும் அதுக்கு பேரே மின்னல் பயிர்னு பேர் மின்னல் பூமியில் பாஞ்சதுன்னா போகிறோம் அதுலேருந்து ஒரு பயிர் வரும் நம்ம மக்களுக்கு வந்து எல்லாம் கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறதா அதனுடைய மகிமை என்ன இது என்ன அது எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு சயின்ஸை பிரிச்சுட்டாங்க நேற்று கூட பார்த்தேன் ஏதோ ஒரு இப்போ வந்து எக்ஸசைஸுக்கு ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க பிஎஸ்சியோ ஏதோ ஒரு கோர்ஸ் ஹவு டு டூ எக்ஸசைஸ் அதுக்கு கோர்ஸ் ஃபிசியலாஜி ஃபிசியாலஜி என்னத்துக்கு இல்லாமல் புது புது எல்லாம் வருது ஹோம் சயின்ஸுன்னு சமையல்லாம் வந்தது அது மாதிரி அம்மா பாட்டு படிச்சுடக்கூடாது அது அது ஒரு நான் அதெல்லாம் ரொம்ப கமெண்ட் பண்ணால் நீங்கள் ஒரு விதமாக சொல்லுவீங்க ஆக ரசாத்மகா சோ ரம சோமஹா பூத்வா சந்திரோ பூத்வா சர்வாக ஔஷதீஹி அதனால தான் நமக்கு இந்த பாலிகை போடுறோம் பாருங்க அந்த வேத இதெல்லாம் போடுறோமே அதுக்கு அவ்வளோ ரிச்சு அதுக்கு பேர் இங்கே பார்த்தீங்கன்னா யாகசாலையில் ஃபஸ்ட்டு அதுக்கு தான் பூஜை பண்ணுவான் சோம கும்பம்னு பேர் அந்த சோம கும்பத்துக்கு பூஜை பண்ணிட்டு தான் சைவ ஆகமங்களில் எந்த பூஜையும் நான் தொடங்குவான் அந்த பாலிகை இருக்கே தினம் அந்த பாலிகைக்கு பூஜை நடக்கும் அது அந்த வாயு மூலையில் வச்சுருப்பாங்க நார்த் வெஸ்ட்டு கார்னரில் வச்சுருப்பாங்க யாகசாலையில் அதுக்கு தனி ஸ்தானம் உண்டு அதுக்கு முன்னால் தான் நிறைய ப்ரேயர்ஸ்லாம் இருக்குது யாகசாலையிலே யாகசாலை பார்த்திங்கன்னா முதல்ல அங்கே தான் உட்காந்துருப்பாங்க எல்லோரும் அங்கே போய் உட்காந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு தான் வருவாங்க இதுதான் நம்ம வீடுகள்லாம் கூட இந்த சந்திரன் தான் அந்த முளைப்பாரியெல்லாம் பண்ணுறது ஆச ஓஷதீஹின்னா நிறைய செடிகள் மூலிகைகள் ஓஷதீகி இதுக்கெல்லாம் வேதங்களில் மந்திரங்க இருக்குது ஓஷதி சூக்தம்னு ஒரு பெரிய அழகான மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி தான் எல்லாம் பண்ணுவோம் இந்த மந்திரங்களுக்கு நிறைய சக்தி இருக்குது அந்த மந்திரங்களை சொல்லி அதை பண்ணினா அதுக்குள்ளே பலன் கிடைக்கும் நமக்கு ஆ புஷ்ணாமி புஷ்ணாமின்னா இந்த உடம்பை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் பாதுகாக்கிறேன் இதை இதை வந்து சக்தி உள்ளதாக ஆக்குகிறேன் புஷ்ணாமி ஆ நானே எல்லாம் ஈஸ்வரன்ட்டு இருந்து மாயா சகித பிரம்மன்லேருந்து சூரிய பிரகாஷம் எல்லாம் வந்து இந்த பூமிக்குள்ளே போய் பயிர்களை விளைவிக்கிற சக்தியும் நானே அந்த பயிர்களில் இருக்கும் அந்த பயிர்களில் இருக்கும் இந்த ரசம் நரிஷ்மெண்ட்டும் நானேங்கிறார் சோமோ இருந்து என்ன பண்ணுறேன் நான் எல்லா பாடியையும் போஷிக்கிறேங்கிறார் முதல்ல என்ன சொன்னார் தாங்குகிறேன்னார் இப்போ என்ன சொல்கிறார் நான் அதை நரிஷ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அம்மா தான் உடம்ப குழந்தையை பெற்று பெற்றுக்கொள்கிறாள் அந்த பெற்ற குழந்தைக்கு அதை பால் கொடுத்து அதை வளர்க்குறாள் அப்படி இறைவன் இந்த படைப்பை படைத்து இந்த படைப்பை பாதுகாத்து அருள்கிறார் அப்படி புரிஞ்சுக்கணும் அடுத்தது அது மாத்திரமா வெளியில் இருக்கிற ஃபுட்டு உள்ளே போச்சுன்னா உள்ளுக்குள்ளே ப்ராப்பராக டைஜஷன் ஆகணுமே